வணக்கம். டிடி டிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உதவிகளை இங்கிலாந்து தொடர்ந்து வழங்கும், இங்கிலாந்து பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவிப்பு. நல்லாட்சி அரசாங்கத்தில் திருடர்களுக்கு இடமில்லை, பிரதமர் ரணில் அறிவிப்பு. அல்ஜசீரா தொலைக்காட்சி அலுவலகங்களை மூட அந்த நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியர்களின் கருப்பு பணம் பற்றிய தகவல்களை இந்தியாவுக்கு வழங்க சுவிட்சர்லாந்து திட்டமிட்டுள்ளது. தொடர்வது விரிவான செய்திகள். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உதவிகளையும் யாழ் மாவட்டத்தில் மீள்குடியேறியுள்ள மக்களின் அடிப்படை தேவைகளையும் பெற்றுக் கொடுப்பதற்காக இங்கிலாந்து தொடர்ந்து இலங்கையுடன் சேர்ந்து செயற்படும் என இங்கிலாந்து நாட்டின் பாராளுமன்ற உறுப்பினர் ஆலிவர் கோல்வின் தெரிவித்தார். எமது நோக்கமாக நீண்ட காலத்தின் பின்னர் நாம் எதிர்பார்த்திருக்கின்ற சமகாலத்தில் ஏற்பட்டுள்ள அபிவிருத்திகள், நல்லிணக்க புரிந்துணர்வுகள் உட்பட நாங்கள் எதிர்பார்த்த விடயங்களை காண முடிந்துள்ளது. அதன் ஒரு அங்கமாக நாம் இலங்கை வந்துள்ளோம். அதனூடாக நாம் வடமாகாணத்தின் யாழ்ப்பாணத்திற்கு இது தொடர்பான நிலைமைகளை கண்டறியும் நோக்கில் நாம் இங்கு வந்திருக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்தார். அது தொடர்பாகவும் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் கதக்கியிருக்கிறோம் என்றும் மேலும் தெரிவித்தார். நல்லாட்சி அரசாங்கத்தில் திருடர்களுக்கு இடமில்லை, அவ்வாறு இருப்போர் விலக்கப்படுவார்கள் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். கடந்த ஆட்சிக் காலத்தில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் விசாரணைகள் முன்னெடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். ஹட்டனில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். கடந்த ஆட்சிக் காலத்தில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகளை ஊடகங்கள் மூடி மறைத்தன. ஆனால் நல்லாட்சி அரசினால் பெற்றுக் கொடுத்த ஊடக சுதந்திரத்தின் பின்னர் எம்மை தாக்கி செய்தி வெளியிட்டு வருகின்றனர். ஆனால் நான் ஊடக நிறுவனங்களுக்கு நெருப்பு வைக்கவில்லை. மத்திய வங்கியின் பிணைமுறி விவகாரம் தொடர்பில் நீதிபதிகள் அடங்கிய சுயாதீன குழு ஒன்றை ஸ்தாபித்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளோம். அதேபோல உமா ஓயா திட்டம் தொடர்பில் விசாரணை குழு அமைக்க எண்ணியுள்ளோம். இதற்கு ஒன்றிணைந்த எதிரணியின் ஒத்துழைப்பையும் எதிர்பார்க்கின்றோம். நல்லாட்சியில் போலீஸ், நீதிமன்றம், அரசு துறை மற்றும் ஊடகம், அமைச்சர்கள், நீதிமன்றங்கள் சுயாதீனமாக இயங்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டார். மக்களிடையே உணர்ச்சிகளை தூண்டிவிடுவதாக அல்ஜசீரா தொலைக்காட்சி மீது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் குற்றம் சாட்டியதை தொடர்ந்து அந்த நாட்டில் அல்ஜசீரா அலுவலகங்களை மூட அந்த நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. இஸ்ரேல் நாட்டில் உள்ள அல்ஜசீரா தொலைக்காட்சியின் அலுவலகங்களை மூடுவதற்கு அந்த நாட்டு அரசு முடிவெடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு அல்ஜசீரா தொலைக்காட்சி மக்களிடையே உணர்ச்சிகளை தூண்டிவிடுவதாக கூறியிருந்தார். எருசலேம் நகரில் சமீபத்தில் நேர்ந்த மோதல்களில் அத்தொலைக்காட்சியின் பங்கு இருந்ததாக பிரதமர் நேதன்யாகு தெரிவித்திருந்தார். ஜூலை 27 கூறியதோடு அந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் கூறினார். இதனிடையே பிரதமரின் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் அல்ஜசீரா இஸ்லாமிய தீவிரவாத இயக்கங்களான கமாஸ், கிஸ்புல்லா ஆகியவற்றின் முக்கிய கருவியாக செயல்படுகிறது என்றார். இஸ்ரேலின் அண்டை நாடுகளான சவுதி அரேபியா, எகிப்து போன்றவை அல்ஜசீராவை தடை செய்துள்ளன. மத தீவிரவாதத்தை அல்ஜசீரா தூண்டுகிறது என்பதாலேயே அதன் மீது தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் தொடர்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அல்ஜசீரா தொலைக்காட்சியில் பணிபுரியும் பத்திரிகையாளர்களின் அடையாள அட்டைகளை பறிமுதல் செய்வதோடு கேபிள், சேட்டலைட் தொடர்புகளையும் நீக்க வேண்டும் என்று அந்த நாட்டு தகவல் தொடர்புத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. பெஞ்சமின் அரசு அல்ஜசீரா மட்டுமன்றி பல ஊடகங்களின் மீதும் தனது அரசை கவிழ்க்கும் நோக்கோடு செயல்படுவதாக கூறி வருகிறது. இந்தியர்களின் கருப்பு பணம் பற்றிய தகவல்களை அடுத்த ஆண்டு முதல் இந்தியாவுக்கு சுவிட்சர்லாந்து வழங்க திட்டமிட்டுள்ளது. இதில் முதற்கட்ட தகவல்கள் 2019 ஆண்டில் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் உள்ள வங்கிகளில் ஏராளமான இந்தியர்களின் கோடிக்கணக்கில் கருப்பு பணம் பதுக்கியுள்ளனர். இது பற்றிய தகவல்களை இந்தியாவுடன் தானாகவே பகிர்ந்து கொள்ளும் வகையில் ஒப்பந்தம் ஒன்றையும் இந்தியாவுடன் சுவிட்சர்லாந்து கையெழுத்து போட்டுள்ளன. இதன்படி அங்கு பதுக்கப்பட்டுள்ள இந்தியர்களின் கருப்பு பணம் பற்றிய தகவல்களை அடுத்த ஆண்டு முதல் இந்தியாவுக்கு அந்த நாடு வழங்க திட்டமிட்டுள்ளது. இதில் முதற்கட்ட தகவல்களை 2019 ஆண்டில் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்தியர்களின் கருப்பு பணம் பற்றிய விவரங்களை பரிமாறுவது தொடர்பாக சுவிட்சர்லாந்து அரசு விரிவான அறிவிப்பொன்றை தனது அதிகாரப்பூர்வ அரசு இதழில் வெளியிட்டுள்ளது. அதில் இந்தியாவுடன் கருப்பு பண தகவல்கள் பரிமாற்றத்திற்கு அந்த நாட்டின் தரவு, பாதுகாப்பு மற்றும் இரகசியத்தன்மை சட்டங்கள் போதுமானதாக இருப்பதை சுவிட்சர்லாந்து கண்டுகொண்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. இத்துடன் டிடி டிவியின் செய்திகள் நிறைவடைகிறது. மேலதிக செய்திகளுக்காக டிடி டிவியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.